இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாவதை மத்திய அரசு ஒருபோதும் வேடிக்கை பார்க்காது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், போதைப் பொருள் விற்பனையால் ஏற்படும் வருவாயை சமூக விரோதிகள் பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தி வருவதாக கூறினார். நாடு முழுவதும் போதைப் பொருள் எவ்வாறு பரவுகிறது என்பது குறித்து அனைத்து தகவல்களையும் மத்திய அரசு கண்டுபிடித்துள்ளதாகவும், குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் எச்சரித்தார். அடுத்த 2 ஆண்டு காலத்திற்குள் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் அனைவரும் சிறை செல்வது உறுதி என்றும் அமைச்சர் கூறினார். போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்க மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு போதைப் பொருளற்ற சமுதாயத்தை விரிவாக்கிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு போதைப் பொருளை கடத்தி விற்பனை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் 12 மாநிலங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படையினர் போதைப் பொருளை கையகப்படுத்திய போதும் சில அரசியல் தலையீடுகளின் காரணமாக குற்றவாளிகள் தப்பி வருவதாக அமைச்சர் குறை கூறினார். வருங்காலங்களில் இத்தகைய சூழ்நிலை முழுமையாக ஒழிக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். हमने मैपिंग कर लिया है और पूरे राज्यों में ड्रग आने का रास्ता कौन सा है और उसके नेटवर्क की संभावनाएं क्या है उसको भी 472 जिलों में हमने मैप कर राज्यों को भेज दिया है। बहुत बड़ी एक्सरसाइज, 2 साल तक भारत सरकार के सभी अधिकारियों ने 472 जिलों का मैपिंग किया है, सर्वे के आधार पर किया है, सूचनाओं के आधार पर किया है और जो जब्ती की गई, जो केस बने गए, जो सजाएं हुई हैं और जो इंट्रोगेशंस के रिपोर्ट्स आए, ये सबको संकलित करते मैं इस सदन में बैठे हुए सभी व्यक्तियों को कहना चाहता हूं कि आप चिंता मत करिए, कितना भी बड़ा अपराधी है 2 साल में स्थिति ऐसी आने वाली है, इसकी जगह जेल की सलाखों के पीछे